2022-23க்கான நிதியாண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயாச்சு. இப்ப வந்து அடுத்த நிதியாண்டு வந்து பாத்தீங்கன்னா 2023-24 வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கடந்த நிதியாண்டிற்கான கார் நிறுவனங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுகள் வந்து தற்போது தொடர்ச்சியா வெளியாகிட்டு வருதுங்க. இதுல டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடையதும் முன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கடந்த 2022-23 நிதியாண்டுல ஒட்டுமொத்தமா 538,640 கார்களை விற்பனை செஞ்சு அசத்திருக்காங்க. இது கடந்த 2021-22 நிதியாண்டோட ஒப்பீடு பண்ணி பார்க்கும்போது 46% அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இங்க குறிப்பிட வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்குதுங்க. இதுதான் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய அதிகபட்ச நிதியாண்டு விற்பனை எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பாக்குறோம். இதுக்கு முன்னாடியே வேறு எந்த நிதியாண்டிலும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் கார்களை விற்பனை செஞ்சதே கிடையாது. இது அனைத்துமே இந்தியாவுடைய உள்நாட்டு மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்பனை செய்த கார்களுடைய எண்ணிக்கை என்பது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்திய மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு டாடா பஞ்ச், டாடா நெக்ஸான், டாடா ஹாரியர் மற்றும் டாடா சஃபாரி ஆகிய கார்கள் தான் மிகவும் முக்கியமான காரணங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 2022-23 நிதியாண்டுல இந்தியாவில டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விற்பனை செய்த கார்களுடைய மொத்த எண்ணிக்கையில மேற்கொண்ட 4 கார்களுடைய பங்களிப்பு 66% அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய கார்கள் அனைத்துமே பாதுகாப்புல அசத்துவது இந்திய வாடிக்கையாளர்களை கூட்டம் கூட்டமா அதன் பக்கம் ஈர்த்து வருதுன்னு சொல்லலாம். இது கார்கள்ல பெட்ரோல் டீசல்ல இயங்கக்கூடிய ஐசி கம்பியூஷன் இன்ஜின் கார்களுடைய விற்பனையில் மட்டுமல்லாது எலக்ட்ரிக் கார்களுடைய விற்பனையிலும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனி முத்திரையை பதித்து வருதுன்னு சொல்லலாம். கடந்த 2022-23 நிதியாண்டுல டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் கார்களுடைய விற்பனை முதல் முறையாக 50,000 என்ற எண்ணிக்கையை கலந்திருக்கு. கடந்த 2021-22 நிதியாண்டோட ஒப்பீடு பண்ணி பார்க்கும்பொழுது இது 154% வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தற்போதைய நிலையில டாடா டியாகோ எலக்ட்ரிக் கார், டாடா டியாகோ எலக்ட்ரிக் இவி, டாடா நெக்ஸான் இவி ஆகிய கார்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். வரக்கூடிய மாதங்கள்ல டாடா பஞ்ச் எலக்ட்ரிக் கார் மற்றும் டாடா ஆல்ட்ராஸ் எலக்ட்ரிக் என ஏராளமான எலக்ட்ரிக் கார்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்ய டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல தற்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை வேறு எந்த நிறுவனத்தாலும் வீழ்த்த முடியாத ஒரு சூழலானது காணப்பட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்ட வளர்ச்சி இந்தியாவுடைய கார் மார்க்கெட்ல இரண்டாவது இடத்தை இருக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவனத்துக்கு மிகவும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதனால விற்பனை எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக மிகவும் குறைவான விலையில புதிய கார் ஒன்ன களம் இருக்க வேண்டிய கட்டாயத்துல ஹோண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதி உள்ள அருமையான சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.